நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் ரெம்டெசிவர் மருந்து கையிருப்பை உறுதி செய்யும் வகையில் இம்மாதம் 23ஆம் தேதி வரை மாநிலங்களுக்கான மருந்து ஒதுக்கீடு விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதாக மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து மாநிலங்களின் சுகாதாரத்துறை மற்றும் மருந்து கட்டுப்பாடு நிறுவனங்களுக்கு எழுதப்பட்டுள்ள கடிதத்தில் கொரோனா சிகிச்சையில் ரெம்டெசிவர் மருந்து முக்கிய பங்காற்றி வரும் நிலையில் அனைத்து மாநிலங்களுக்கும் தேவையான அடிப்படையில் மருந்தை பிரித்து வழங்கும் நோக்கத்தில் இத்தகைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்படும் ரெம்டெசிவர் மருந்து தரவுகளை முறையாக பராமரிக்குமாறும் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அமைச்சர் சதானந்த கவுடா தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் மே 21ஆம் தேதி வரை மாநிலங்களுக்கான ரெம்டெசிவர் மருந்து ஒதுக்கீடு விவரங்களை வெளியிட்டுள்ளார்.